மக்களை நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்துல். எல்லாருமே நிறைய வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ சென்னையிலேருந்து வந்திருக்காரு, நம்மளோட ராசல் கைமா ஓப்பனிங்கு. ஸோ 1 வீக் என் கூட தான் இருக்க போகிறாரு. அவர் வந்த கையோட டிஃபனை ஆரம்பித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேனரில் பார்க்கலாம். இட்லி தோசை இதெல்லாமே என்ன போய், நீங்கள் வெறும் பிரியாணி தானே இட்லி தோசைலாம் விற்கிறீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னென்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நூன்லேயும் சரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள், நாங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் இங்கே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நான்வெஜ் சேர்த்த ஒரு வெஜிடேரியன் இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தோசைக்கு பாயாவும் அப்புறம் வந்து புரோட்டாக்கு பாயாவும் இடியாப்பத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு பாயா பூரிக்கு பாயா சல்லாம் பாயானா அந்த குழம்பு சல்லாம் தனியாக பாயாவும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேர்ந்து நம்ம ஸ்டாஃப் வெறும் துபாய் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் ஒரு 25-30 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெளியே போகிறாங்க, வெளியே போய் சாப்பிட்டு வராங்க. சில பேர் வந்து காசு மிச்சப்படுத்தணும், ஏன்னா ஊருங்கள்லேருந்து வந்ததுனால காசை மிச்சப்படுத்தணும், நம்ம போய் சாப்பிட்டா செலவாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் வந்து வேலை பார்க்குறாங்க. நம்ம வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சு டின்னர் மட்டும்தான், இவ்வளோ நாளாக ஒரு 1 வருஷ காலமாகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்கிறதில்ல. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு தான். சரி உள்ளே போவோம், நம்ம மாஸ்டர் என்னென்ன போட்டு வச்சுருக்காருன்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக போடுறாரு. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டிஃபனும் அந்த பொரோட்டா போடுற மாஸ்டர் எப்படின்னா, ஒரு மதியானம் பொரோட்டா நைட்டும் பொரோட்டா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறோம், சப்பாத்தி இதெல்லாமே. ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான மாஸ்டர். பொதுவாகவே வந்து டிஃபனுக்கு வந்து சாம்பார் சட்னி தான் சாப்பிடுவாங்க, நம்ம வந்து குருமாவை சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், குருமா வந்து உங்களுக்கு இட்லியிலேயும் குருமா சூப்பராக இருக்கும், தோசைக்கும் குருமா சூப்பராக இருக்கும், பூரிக்கும் குருமா சூப்பராக நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அந்த சாம்பார் சட்னியும் இருக்குது, இது வந்து ஒரு அடிஷ்னல். இப்போ வந்து பூரிக்கு வந்து கிழங்கு வைப்பாங்க, நம்ம என்னென்னா வடகரியும் பாயா சால்லாவும் கொடுக்குறோம். இது முட்டை தோசையா சாதாவாப்பா? முட்டை தோசை தாங்க, முட்டை தோசை அப்துல் சாப்பிட்டோம். இப்போ இதில் வந்து சட்னி சாம்பார் பாயாசால்லாம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணேன்னா வடகறி கேட்டேன். ஓகே, இது வந்து பிளைன் தோசை நல்லா கிறிஸ்பியாக போட்டுருக்காரு. நான் கேட்டது வந்து சாம்பார் வேணாம், எனக்கு கொஞ்சம் வடகறி கொடுத்துருங்க, சட்னி அண்ட் பாயாசால்லாம் கொடுத்துருங்க, மசால் வடை. உங்களுக்கு வந்து மெது வடை? ஆமாம். இப்போ இதோட விலை பிளைன் தோசை ஒரு வடை மெதுவடையோ அல்லது மசால் வடையோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 திரம்ஸு, முட்டை தோசை வந்து 12 திரம்ஸ், 12 திரம்ஸ். ஓகே, இந்த அப்படியே காம்போ வடையோடு சேர்த்து இதில் வந்து முட்டை தோசையில் 2 முட்டை உடச்சி ஊற்றி நிறைய மசாலா. நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரு பாயா தண்ணியும் ஆர்டர் பண்ணலாமா? அப்துல் நீங்கள் தான் விருந்தாளி, நீங்கள் சாப்பிடுங்க. ஆட்டுக்கால் பாயா தோசை சரியான காம்போ பாய். ஆமாம், இப்போ இந்த பாயா பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆட்டுக்காலோடு சேர்ந்து வரும். அதர்வைஸ் வந்து நம்மளுடைய டிஃபன் கூட பிளைனான பாயாசாலெலாம் வந்து ரெகுலராகவே கிடைக்கும். சட்னியும் நல்லா திக்காக இருக்குது. வடகறி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி எங்கேயாவது இருக்கலாம், யூஏஇயில் நான் நிறைய இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன். வடக்கறிலாம் வந்து தனியாக காசு, வடக்கறி வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. இங்கேயும் தனியாக காஸ்ட்டுக்கு இருக்குது, ஏன்னா எக்ஸ்ட்ரா வீட்டுக்கு வேணும், வீட்டில் ஏதாவது டிஃபன் செய்கிறோம்னா நம்ம வடக்கறி ஆர்டர் பண்ணி இங்கேருந்து வாங்கி கூட வீட்டில் டிஃபன் செஞ்சுக்கலாம். இட்லி செஞ்சால் இட்லி கூட வடக்கறி எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். எல்லாருக்கூடையும் வந்து வடக்கறி கிடச்சிரும். ம், அருமையான வடக்கறி. ஒரு குருமாவும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வடக்கறி ரொம்ப சூப்பராக போட்டிருக்கார். வடையும் நல்ல சைஸா, பாயா குருமா சூப்பர் பாய், பக்காவா இருக்கு. பாயா இருக்கு இல்லையா, அதோடைய கால் வந்து அது உள்ள வந்து ஒரு நம்ம குக்கர்லாம் போடுறது இல்லை, ஒரு 1.5-2 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வைக்கிறோம். அப்போ பாயா கொதிச்சு கொதிச்சு அதோடைய சாரெல்லாம் வந்து அந்த சால்லால தான் இருக்கும். இறங்கியிருக்கேன். இந்த குழம்பு சாப்பிட்டாலே நல்ல ஸ்ட்ரென்த்து, கரெக்டா? இது வந்து இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெறும் ஒரு மீட், அவ்வளோதான் மீட்டு. இந்த நல்லியில் கொஞ்சம் அந்த சூப்பு மாதிரி வரும், அதோட சாறு எல்லாமே வந்து அந்த குருமாவில் இறங்கியிருக்கும். மெதுவடையில் பாயால் முக்குனா அது வந்து தப்பு, அது சாம்பாரில் தான் தோணும். அருமை. ஹலோ, வாங்க ஹுசேன், வாங்க உட்காருங்க, வாங்க தௌஃபிக், வாங்க. எல்லாரும் அப்படியே சுற்றி சாப்பிடுங்க. எப்படி இருக்கு காம்பினேஷன்லாம் பலமாக இருக்கு பாபா. பாயா உட்காரு, தோசை பாய், அருமையான காம்போ. காம்போவே வெயிட்டாக இருக்கு, வெரி குட்.
என்ன சாப்பிடுறீங்க? பூரி சாப்பிடுறீங்களா? ஜாலியா இருக்கும் இப்போ. ஆமா பாய், ரொம்ப சந்தோஷம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஆப்போசிட் போய் சாப்பிடுவீங்க. நேற்று வரைக்கும் வெளியே தானே சாப்பிட்டேன். சில சமயத்தில் கேட்டால் சாப்பிடல பாய், டல்லா இருப்பேன். என்னப்பா சாப்பிடல பாய்? பூரி. ஓகே, நீங்க பொங்கல் சாப்பிடலாம். ஆ, அப்போ வந்து ஒரு ஒரு பூரி செட்டு, ஒரு பொங்கல். சபினேஷ், நீ சாப்பிட்டியாப்பா? ஓ, ஓகே. இப்போ இந்த ரெண்டு பூரி, வடைக்கறி, பாயாசம்லாம் வடை. பூரி கூட வெறும் கிழங்கு தானே வரும். இந்த ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக பாயாசம்லாம். ஆமாம், வடைக்கறி அண்ட் வடை, இது எல்லாமே சேர்த்து 9 grams. பூரி நல்லா பெருசாக இருக்குல்ல? ஆமாம். ஓகே, இதுவும் சேம் தான். இந்த பொங்கல், சாம்பார், சட்னி, ஒரு வடை, அப்படியே காம்போ 9 grams. ஒரு ஒரு பொங்கல் வந்து நான் நல்லா ஃபுல்லாக இருக்கும். நல்லா நெய் வாசம் இருக்குது, நல்ல நெய் வாசம் இருக்குது. 3 இட்லி, சாம்பார், சட்னி, வடை. பாயா கொடுக்கலையா அதுக்கு? ஓ, இது பாயா சால்ல தானே இது? சாம்பார் வருங்க. ஆமாம், இது சாம்பார். பாயாசம்லாம் எங்கே பார்க்கணும், பிரச்சனை நடக்கும். இப்போ இட்லி கூட வந்து சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. ஸோ அவங்க வந்து சட்னி, சாம்பார், வடைகறி வாங்கிக்கலாம். இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் பாயாசம்லாம் கூட கொஞ்சம் வாங்கிக்கலாம். கேட்டால் தருவாங்க. 4 வகை இருக்குது, இட்லியோ தோசையோ. வடைகறியும் கேட்டால் தருவாங்க, சாம்பார், சட்னி, இந்த பாயா, 4 கேட்டாலும் தருவாங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு 3 holes தானே இருக்குது இந்த தட்டில், 3 ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிக்க வேண்டாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிடுங்க, ஆரம்பிங்க. இடியாப்பா எங்கப்பா? இப்போ அஜ்மல் பாய், சட்னியும் சாம்பாரும் வச்சு அந்த பொங்கல் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. மூணு இடியாப்பம், வடைக்கறி, பாயாசம்லாம், 9 grams. இதெல்லாம் நேற்று உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணோம் நம்ம. நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்கம்மா, முழு தோசையை சாப்பிட்டோம். நீங்கள் வீடியோ எடுங்க. ஆமாம், நம்ம தான் இங்கே வந்தாச்சு. எடுங்க. உங்கள் கம்பெனிக்காக நான் உட்காந்துட்டு இருக்கோம். இப்படி தான் தௌஃபிக் பாய் கொஞ்சம் ஊதுறாரு. சட்னி, பரோட்டா, வடைக்கறி, பாயாசம்லாம். எப்படி இப்போ வெஜிடேரியனாக இருந்தால் வடைக்கறி சட்னியோட முடிச்சிடலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் பாயாசம்லாம் ஊற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஒரு பொருட்டாலே பாயாசம்லாம் காலி பண்ணிட்டு மறுபடியும் கேட்கணும். இவங்க கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா காம்போன்னு சொல்லியாச்சு, பாயா எவ்வளோ ஊற்றி சாப்பிட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். அதனால வரவங்க நிறைய பாயா வச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாரில் வந்து நம்ம பருப்புலாம் போடுறோம்ல, அதுலேருந்து கிடைக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம். அது கூட மெதுவடை, மெதுவடைன்றது வந்து உளுந்து, இந்த எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது, இடுப்பு வலி முட்டிக்கும். அப்போது வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப இது கொடுத்துரு, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த மக்கள். ஐ லவ் அந்த மக்கள். அது கூட பாயா சல்லாம், கறி சல்லாம், இதுதான் முஸ்லீம் சைடு. ஸோ அந்த காலத்து அப்புறம் போக 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 ட்ரெயின் அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டே இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்லேயே நான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கேன். காலையிலே நான் ட்ரிப்ளிகன்ல பிரியாணி வாங்கிட்டு கட்டிட்டு எடுத்துட்டு போயிருக்கேன் காலையில 8 மணிக்கு. ஆமா, காலையில கிச்சடி பாயா, அப்ப வந்து ஆப்பம் பாயா. சோ இதெல்லாம் தான் சாப்பிட்டு நாங்க வளர்ந்தோம். ஆமா, அது இப்ப போயிடுச்சு. பட் பியூர் வெஜ் வந்து இப்பவும் இருக்கு. பட் அதை வந்து தரமாவே கொடுத்துட்டு இருக்கணும். என்ன உளுந்துன்னா உளுந்த வடை கொடுக்கணும். ஏன்னா உளுந்துல ஸ்ட்ரென்த், மக்களே மசால் வடையை இது பண்ணாம உளுந்த வடை வாங்குவாங்க அப்படின்னா உடலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாச்சு வாங்குவாங்க. ஸோ அது கரெக்டா பண்ணும். புரோட்டா ஆறுறதுக்குள்ள சாப்பிடுங்க. தௌஃபிக் நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம், எனக்கு ஃபுல் ஆகிடுச்சு, இந்த நிறைய சாப்பிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுல்ல, நான்வெஜ்ஜும் கொடுக்குறோம், வெஜிடேரியனும் கொடுக்குறோம். யாருக்கு எது விருப்பமோ அதை சாப்பிட வேண்டியதான்.
ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கா பாயாவும் ஊத்தி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு காம்பினேஷன் ஆப்பமும் கொண்டு வந்துடலாம் இடியாப்பமும் இருக்கு ஆப்பமே கொண்டு வந்துருவோம் ஆப்பத்து கூட பாயா நல்லா லைவா ஆமா ஆப்ப கூட தேங்காய் பால் ஆமா பால் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது நைட்டு சாப்பாடுக்கு தான் அதான் பாய் நைட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஒரு பழமாவும் சாப்பிட்டு அதை ஃபில் பண்ணணும்னு சாப்பிட்டு தூங்குவோம் நைட்டு சாப்பிடவே வேணாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மக்களுக்கு எல்லாம் ஹேபிட் வரணும் அதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து காலையில் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருப்போம் இல்லையா நம்ம உணவே சாப்பிட்ருக்கோம் வயிறு காலியாக இருக்கும் அப்போ வந்து இதை நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வேலைக்கு போனோம்னா அந்த பவர் கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைன்னா ஒரு சோர்வு தன்மை வரும்ல ஓனர் ஏதாவது ஏறா அப்படின்னா சரி பாய் வரம் பாய் அப்படின்னு வருவான் அதே நல்லா சாப்பிட்டுருந்தா தோ வண்டம் பாய் அப்படின்னு வருவான் இவ்வளோ இவ்வளோ நாளாக இப்படி தான் வந்தான் வரம் பாய் அப்படின்னு சொல்லி இப்போ டக்குன்னு வருவான் வர அப்படிதான் சரி எப்படி யார் யாருடைய என்ன ஃபீட்பேக்ஸ் கொடுங்க இப்போ எல்லாமே நம்ம பேசணும் ஸோ இதில் வந்து சில இது இருக்குது இப்போ வடக்கறி நல்ல டேஸ்ட்டு இதை வந்து கலர் மட்டும் மாற்றணும் என்னோடய அபிப்பிராயம் இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக மிளகாத்தூள் வந்து நம்ம நல்ல பிராண்டான மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்காரு இது வந்து கொஞ்சம் லைட் கலராக கொண்டு வரணும் அப்புறம் வந்து தேங்காய் சட்னியில் முதல்ல என்னோட இதை சொல்லிடுறேன் நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் தேங்காய் சட்னியில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும் இவர் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சிருக்காரு அதனால் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது ஆனால் காஞ்ச மிளகாயில் ஃப்ளேவர் அந்தளவுக்கு வராது வெறும் காரம் தான் வரும் பச்சை மிளகாய் போட்டால் காரமும் வரும் ஃப்ளேவரும் வரும் ஸோ அதனால் சட்னி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்க பாயாவோட ஃபீட்பேக் சொல்லுங்க அப்துல் பாயா அருமையா இருந்தது அவ்வளவுதான் அப்புறம் நான் என்னோட ரெசிபி ஆச்சு பாயாவும் நல்ல சாஃப்ட்டாவே இருந்தது பாய் சாஃப்ட்டா நல்லா அதான் சொன்னேன் 2 மணி நேரம் லோ ஃப்ளேம்ல வெச்சிரறோம் அப்துல் இப்போ நீங்க பொங்கல் என்ன பொங்கல் வந்து நல்ல அரோமாவா இருந்துச்சு பாய் நல்ல கன்சிஸ்டன்சி டேஸ்ட் அந்த சாப்பிடும் போது நிறைய கேஷுவலா வந்தது நல்ல டேஸ்டா இருந்தது கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது டே ஃபர்ஸ்ட் இல்ல ஆமா அதனால கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனா டேஸ்ட் வைஸ் இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே மாஸ்டர் கிட்ட வந்து இந்த மூணு விஷயம் நான் சொல்லணும் தம்பி உன்னோட ஃபீட்பேக் சொல்லுப்பா காலையிலே வந்த மாஸ்டர் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன் சொல்லுப்பா நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா இருக்கு ஓகே பிடிச்சிருந்தது இப்போ டெய்லி நாஸ்டா சாப்பிடுவீங்க சாப்பிடுவா ஓகே உங்களது முதல் நாள் தானே நல்லா இருந்துச்சா குட் இப்போ இந்த மூணு ஃபீட்பேக்கை மட்டும் நம்ம மாஸ்டர்கிட்ட சொல்லாமா மாஸ்டர் மாஸ்டரை காமிப்போம்மா வீடியோவில் எல்லாரும் பார்க்கணும் மாஸ்டர் வா மாஸ்டர் கூப்பிடுங்க அவர் வந்து ஷாஜான் பாய் வந்து இப்போ கொஞ்சம் வயசில் நம்மளோட எல்லாத்தோட மூத்தவர் தான் ஆனால் சின்ன பையன் மாதிரி எப்படி துள்ளி குதிச்சுட்டே வருவார் அவர் அதுதான் அவருடைய பெரிய ப்ளஸ் அவர் தான் ஊக்குவிச்சதே போடுவோம் எப்போ போடுவோம் எப்போ போடுவோம் ஒரு தடவை நான் சொன்னது பிரேக்ஃபாஸ்ட் போட்டால் நம்ம ஸ்டாஃபுங்களும் சாப்பிட்டுப்பாங்க அப்படியே சேல் பண்ணிடலாம் நிறைய பேர் கேட்குறாங்க பிரேக்ஃபாஸ்ட் போடலன்னு போத்துலேருந்து கேட்டுட்ருக்கார் பாய் எப்படி இருக்கிறீங்க அங்கே பாருங்க வீடியோவில் வாங்க கிட்ட வாங்க என் பக்கத்தில் வாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சாச்சு ஆமாம் ஆசைப்பட்ட மாதிரி சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ் தான் இப்போது எல்லாமே செம்ம டேஸ்ட் சூப்பர் எல்லாமே வடக்கறி வந்து இது மஞ்சள் கலரில் செய்யணும் அந்த ரெட் கலரில் இருக்குல்ல அதனால் வந்து வடக்கறி டெக்ஸ்சர் தெரிய மாட்டேங்குது அது சட்னியில் வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுடலாம் ஆனால் காஞ்ச மிளகா போட சொன்னதே நான் தான் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க பச்சை மிளகா போடுங்க அதை டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம் பச்சை மிளகா போட்டால் அதோடைய காரமும் நல்லாயிருக்கும் அண்டு ஃப்ளேவரும் வரும் ரெண்டாச்சு அப்புறம் மூணாவது வந்து பொங்கலில் வந்து லைட்டாக உப்பு கம்மி உப்பு நீங்கள் குறைச்சி செஞ்சது நல்லது தான் ஃபஸ்ட் டே ஒன்று உப்பை பொங்கல் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது அவ்வளோதான் இது மூணு தான் மற்றபடி சூப்பர் நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க நம்ம எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவோம் சபினேஷ் எங்க சப்ளை பண்ணிட்டு அப்போ சப்ளை பண்ணும்போது வாய் ஊரின்னு தான் இருந்தது அவர் கூப்பிடுங்க சபினேஷ் சபினேஷ் நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிறவங்களை அனுப்புங்க ஷிஃப்ட் மாற்றி மாற்றி நாலு நாலு பேராக நல்லா ஏன்னா மொத்தமாக உட்காந்துட்டோன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்கள பார்க்க முடியாது நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க நம்மளுக்கு தான் மெயின் பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சது ஓகேவா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்ட எல்லாமே இருக்குது நூனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்தும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தானா அப்படின்னா காலையில் இல்லை நூன் வந்து நம்மளது வந்து 6 மணிலேருந்து ஸ்டார்ட்டு அது கூட நம்ம இந்த ஜிகர் தண்டா ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாமே கொடுக்குறோம் கரும்பு ஜூஸு அப்புறம் வந்து ஆப்பிள் ஜூஸு வாட்டர் மெலன் நிறையா இருக்குது ஒரு ஆரியல் ஜூஸ் ஆரஞ்சு இது எல்லாமே இருக்குது அதோட சேர்த்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து டீயும் இருக்குது அப்புறம் நம்ம ஸ்வீட்ஸ்லாம் விற்கிறோம் இல்லையா இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ட்ரிப்ளிகன் ஸ்வீட் அது இருக்குது பேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குது வெறும் அந்த பிரியாணி பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம மதியானத்தில் போடுறது மட்டும்தான் இல்லை மற்றபடி எல்லாமே இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்கப்பா சாப்பிடுங்க